ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஸோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெறும் உருளைக்கிழங்கு வச்சு நல்ல சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. சிம்பிளாக வெறும் உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும், கண்டிப்பாக உருளைக்கிழங்குனாலே குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும், இது கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறேன்னு நம்ம பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு பேனில் இல்லை பவுலில் 4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியில் நான் 3 உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், தோலை சீவிட்டு எடுத்துக்கோங்க. 3 பெரிய உருளைக்கிழங்கு, சின்ன சின்னதாக இருந்தால் ஒரு 4 லிருந்து 5 வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா பெரிய ஓட்டை இருக்கிற கிரேட்டரில் துருவி எடுத்துக்கோங்க. நல்லா நீள நீளமாக இருக்கிற மாதிரி துருவிக்கோங்க. டைரெக்டாக நீங்கள் தண்ணியிலே துருவி போட்டுக்கோங்க, அப்போ தான் உருளைக்கிழங்கு கருக்காமல் இருக்கும். நல்லா இந்த மாதிரி துருவி போட்டுட்டு உருளைக்கிழங்கு நல்லா 2-3 தடவை அலசி எடுத்துக்கோங்க. 2 தண்ணி இல்லை 3 தண்ணி கூட மாற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஒரு தடவை நல்லா அலசிட்டு தண்ணியில் நல்லா பிழிஞ்சிட்டு இந்த உருளைக்கிழங்கு எடுத்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி பிழிஞ்ச இந்த உருளைக்கிழங்க இன்னொரு தடவை தண்ணி மாற்றிட்டு அதில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். நான் மொத்தம் 3 தடவை கழுவி எடுத்திருக்கேன், ஒரு 3-4 தடவை கூட கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கையில் நல்லா தண்ணியெல்லாம் இருக்க பிழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்குலையுமே நல்லா தண்ணி பிழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி வடிகிறதுக்காக நீங்கள் ஃபில்டரில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரமாவது அப்படியே வைக்கணும், அப்போ தான் தண்ணிலாம் வடியும். நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்ம உடனே செய்யலாம். இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எவ்வளோ நல்லா பொடிசை நறுக்க முடியுமோ நறுக்கிக்கணும். ஒரே ஒரு பச்சை மிளகாய், 1/4 கப் அளவு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன பசங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் மிளகாய் கட் பண்ணி சேர்க்காம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இல்லைனா மிளகாய் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு சேர்த்து நீங்கள் கொஞ்சம் மசாலாத்தூள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா உருளைக்கிழங்குல எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு, இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு 1/2 கப் அளவு தான் தேவைப்படும்ன்றது கரெக்டாக சொல்ல முடியாது, ஏன்னா உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரப்பதத்துக்கு ஏற்ற மாதிரி மாவு அதிகமாக தேவைப்பட்டாலும் தேவைப்படலாம். முதல்ல 1/2 கப் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஈரம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கூட 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு சரியாக இருந்தது 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/4 கப் அளவு அரிசி மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மாவு மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. கையில் எடுத்து உருண்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வரணும். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வரலன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா உருண்டை பிடிச்சிட்டு இது மாதிரி லேசாக தட்டி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இது பொறிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் தேவையான அளவு சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்லை, இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் கம்மியாகவே ஊற்றி ஷேலாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா ஒரு சைடு வந்திருக்கு. ஸ்பூன் வச்சு மேலே கொஞ்சமாக எண்ணெய் இந்த மாதிரி எடுத்து ஊற்றுனீங்கன்னா இன்னொரு சைடு ஓரளவு நல்லா வேகும். இப்போ இதை நம்ம திருப்பி விடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சைடில் எல்லாம் முருகலாக ஆகணும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் நல்லா மாறி வரணும். திரும்பவும் இதை திருப்பி போடலாம். நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்து வர்றதுக்கு 1-4 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். இப்போ நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரியே ஒவ்வொன்றா பேட்சாக போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக குவான்டிட்டி சேர்த்துடாமல் இந்த மாதிரி 2-3 அந்த மாதிரி சேர்த்து பொறிச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக நல்லா கிறிஸ்பியாக வரும். ரொம்ப சிம்பிள் தான், வெறும் உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும். சட்டன 5 நிமிஷத்தில் கூட நம்ம இதை செஞ்சு கொடுத்துடலாம். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக செஞ்சு தந்தால் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரியே கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.